தலைக்கு வாழ்த்துக்களை சொல்லியிருக்காரு விக்னேஷ் சிவன். நம்ம சினிமா திரையுலகத்துல தலைன்ற பெயர்ல நீங்க இடம் பிடிச்சிருக்கிறவர் தான் நடிகர் அஜித். இவருக்கு ரசிகர்கள் பட்டாளம் ஏராளம்னே சொல்லணும். இப்போ மே முதல் அன்னைக்கு இவரோட பர்த்டேவும் வர இருக்கு. இதனால ரசிகர்கள் எல்லாரும் தலை ஹாப்பி பர்த்டே அப்படிங்கிற ஹேஷ்டேக் கிரியேட் பண்ணி அதிகமாக ட்ரெண்ட் பண்ணிட்டு வராங்க. இந்த ஹேஷ்டேக்ல நிறைய இயக்குநர்கள் அண்ட் நடிகர்களையும் இவங்க டேக் செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. அந்த வகையில் இதுல விக்னேஷ் சிவனும் அடங்குவாருன்னு தான் சொல்லணும். ஸோ விக்னேஷ் சிவனுக்கும் ஹேஷ்டேகை இவங்க டேக் பண்ணிவிட, நெட்வொர்க் இல்லாத இடத்துல மாட்டிக்கிட்டேன், அஜித் ரசிகர்கள் எல்லார்கிட்டையும் மன்னிப்போ கேட்டுக்கிறேன், ஸோ தலைக்கு எப்பொழுதுமே என்னோட பிறந்த நாள் வாழ்த்துக்கள் உண்டுன்னு சொல்லி தலைக்கு வாழ்த்துக்களை சொல்லியிருக்காரு விக்னேஷ் சிவன். அறுவை சிகிச்சை செஞ்சுக்க போறாங்களா நிக்கிஷா பட்டேல்? தலைவா திரைப்படத்துல அறிமுகமானவங்க நிக்கிஷா பட்டேல். அதுக்கு அடுத்தபடியா ஒரு சில படங்கள்லயும் நடிச்சிருந்தாங்க. இப்போ ஜிவி பிரகாஷ்க்கு ஜோடியா ஒரு திரைப்படத்திலயும் நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த திரைப்படத்தை டைரக்டர் எழிலும் டைரக்ட் பண்றாரு. ஸோ இதுல ஜிவி பிரகாஷ் அண்ட் இவங்களோட இருக்கக்கூடிய காட்சிகளை படமா எடுத்து முடிச்சுட்டாங்களாம். படத்துல நடிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா அறுவை சிகிச்சை செஞ்சுக்க போறதா இப்போ நிக்கிஷா பட்டேலும் சொல்லியிருக்காங்க. அறுவை சிகிச்சை முடிஞ்சதுக்கு அப்புறமும் ஃபுல் பவரோட மறுபடியும் நடிக்க வர போறதாவும் சொல்றாங்க. எதற்காக இந்த அறுவை சிகிச்சை அப்படிங்கறதுல வெளிப்படையா சொல்லல அப்படின்னாலும் தன்னோட உடல்ல சில ப்ராப்ளம்கள் இருக்கிறதுனாலதான் இந்த ஸ்மால் ஆபரேஷன் சொல்றாங்க நிக்கிஷா பட்டேல். விஜய் சேதுபதி திரைப்படத்தில் அறிமுகமாகிறாரு ஒரு இயக்குனரோட மகன். முரளி சிம்ரன் நடித்த கனவே கலையாதே அண்ட் மகிழ்ச்சி உள்ளிட்ட திரைப்படங்களை இயக்குனவர் கௌதமன். அதுக்கு அடுத்தபடியாக இவர் அரசியல் கட்சியில் சேர்ந்து ஒரு இடத்துல நிற்க போகிறதாகவும் சொல்லியிருந்தார். ஆனால் இப்போது அந்த இடத்துலருந்து நான் விலகிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியும் ரீசெண்டாக அறிவிச்சிருந்தார். தேர்தலும் இப்போ நடந்து முடிஞ்சிருச்சு. ஸோ இவர் சினிமா உலகத்தில் இருந்ததுனால தன்னோட மகனையும் சினிமா உலகத்தில் அறிமுகம் செஞ்சு வைக்க விரும்பினார். அந்த விருப்பம் இப்போ விஜய் சேதுபதியோட திரைப்படத்தில் நடந்திருக்கு. விஜய் சேதுபதி யுவன் சங்கர் ராஜாவோட ப்ரொடக்ஷன்ல மாமனிதன் அப்படின்ற திரைப்படத்துல நடிச்சிருக்காரு. இந்த திரைப்படத்துக்கு யுவன் சங்கர் ராஜா தயாரிக்க, அதே நேரத்தில் இளையராஜா, யுவன் சங்கர் ராஜா, கார்த்திக் ராஜா மூணு பேருமே சேர்ந்து மியூசிக் டைரக்ஷனும் பண்றாங்க. இந்த திரைப்படத்துல கௌதமனோட மகனான தமிழ் அழகனும் நடிக்கிறாரு. மறுபடியும் கவர்ச்சி ஃபோட்டோ ஷூட்டை நடத்தியிருக்காங்க ராதிகா ஆப்தே. கபாலி திரைப்படத்திலையும் தோனி திரைப்படத்திலையும் நடித்து பிரபலமானவங்க ராதிகா ஆப்தே. லவ் ஸ்டோரிஸ் உள்ளிட்ட ஆபாச திரைப்படங்களையும் இவங்க நடிச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். வழக்கம் போல் இவங்க இன்ஸ்டாகிராம்லேயும் சோஷியல் மீடியாவிலும் பயங்கர அப்டேட்டடாக இருக்கக்கூடியவங்க. இவங்களை ஃபாலோ பண்ணுறவங்களோட எண்ணிக்கை 2 பில்லியனை தாண்டியும் போயிடுச்சு. அடிக்கடி எதையாவது சர்ச்சையான கருத்துக்களை பேசுகிறதோ அண்ட் கவர்ச்சி புகைப்படங்களும் அப்டேட் பண்ணுறது ராதிகா ஆப்தேயோட ரொம்பவே சீரியஸான ஒரு விஷயம்னு கூட சொல்லலாம். ரீசெண்டாக இதே மாதிரி தான் பிக்னி ட்ரெஸ்ஸில் இருக்க கூடிய ஒரு புகைப்படத்தையும் அப்டேட் பண்ணியிருந்தாங்க. இப்போ ஒரு பத்திரிகைக்கு போஸ்ட் கொடுக்குற மாதிரியான ஒரு புகைப்படத்தையும் வெளியிட்டிருக்காங்க. இந்த புகைப்படமும் இப்போ சோஷியல் மீடியாவில் ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு. காஞ்சனா படத்தோட ஹிந்தி ரீமேக் போஸ்டர் வெளியிட்டிருக்காரு ராகவா லாரன்ஸ். ராகவா லாரன்ஸ் இயக்கி நடித்த திரைப்படம் காஞ்சனா. இந்த திரைப்படத்தோட 3வது சீரீஸ் இப்போ வெளியாகி பயங்கர வைரலாகவும் போயிட்டு இருக்கு தியேட்டர்களில். காஞ்சனா 2 படத்தோட ஹிந்தி ரீமேக்கை ராகவா லாரன்ஸே பாலிவுட்லேயும் இயக்குறாரு. இதில் ராகவா லாரன்ஸ் கதாபாத்திரத்தில் நடிக்கிறதுக்கு அக்ஷயகுமாரும் பேச்சுவார்த்தை நடத்தி அதுவும் ஓகேவாயிடுச்சு. கியாரா அத்வானி ஜோடியாக நடிக்க, சரத்குமாரோட கதாபாத்திரத்தில் நடிக்கிறதுக்கு அமிதாப் பச்சன் கிட்ட பேச்சுவார்த்தையும் நடந்துகிட்டு இருக்கு. இந்த ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் இப்போ சோஷியல் மீடியாவில் வைரலாகுது. தமிழ் எந்த அளவுக்கு ஹிட் ஆச்சோ அதே அளவுக்கு பாலிவுட்லயும் ஹிட் ஆகுன்ற நம்பிக்கையிலயும் இருக்காராம். மாடர்ன் லுக்குக்கு மாறி இருக்காங்க 96 பட நாயகி. 96 திரைப்படத்தில் 2 நாயகிகள்னே சொல்லணும். ஒன்று த்ரிஷாவோட இளமையான கதாபாத்திரத்தில் நடிச்சிருந்தவங்க கௌரி கிஷன் அண்ட் த்ரிஷாவும் நடிச்சிருந்தாங்க. த்ரிஷாவுக்கு எந்த அளவுக்கு பாராட்டுகள் இருந்ததோ அதே அளவுக்கு கௌரி கிஷனுக்கும் இருந்ததுன்னே சொல்லலாம். ஸ்கூல் டேஸில் இருக்கக்கூடிய லவ்வை வெளிக்கொணர்ற மாதிரியான திரைப்படம் தான் இந்த 96. அதுக்கு அடுத்தபடியாக லவ்வில் சேரலைனாலும் கடைசி வரைக்கும் அந்த லவ் தனக்குள்ளே இருக்கோன்றதை இந்த படம் வெளிப்படுத்தி இருந்துச்சு. இந்த திரைப்படத்துக்காக விஜய் சேதுபதிக்கு, த்ரிஷாவுக்கு அண்ட் கௌரி கிஷன், ஆதித்யா பாஸ்கர் இவங்க எல்லாருக்குமே அவார்டும் கிடைச்சிருந்தது. இப்போ கௌரி கிஷனோட ரீசன்ட் புகைப்படங்கள் வெளியாகி இருக்கு. ஸ்கூல் பொண்ணா நடிச்ச கௌரி கிஷன் இப்போ மாடர்ன் லுக்குக்கு மாறியிருக்காங்க. வாழ்க்கையில் ஒரு சின்ன விஷயம் கூட பெரிய விஷயமா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க தமன்னா. முன்னணி ஹீரோக்களோட ஜோடி போட்டு நடித்த நடிகை தமன்னா இப்போ ஹீரோயின் பேஸ்டு ஸ்டோரியில் கான்சன்ட்ரேஷன் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. தேவி 2 திரைப்படத்தில் நடிச்சிட்டு இருக்காங்க. அதே மாதிரி தெலுங்கு படத்தோட ஒரு ரீமேக்கில் தமிழ்லையும் நடிக்க இருக்காங்க. முழுக்க முழுக்க ஹாரர் மூவிகளும் இப்போ தமன்னாவுக்கு அதிகமாகவே வந்துட்டுருக்குன்னு சொல்லலாம். ரீசெண்டாக எல்லாரும் சம்மர் ஃபோட்டோ ஷூட்டை நடத்துகிற மாதிரி தமன்னாவும் ஸ்விம்மிங் பூலில் இருக்கிற மாதிரியான ஒரு புகைப்படத்தை வெளியிட்டிருக்காங்க. கையில் ஒரே ஒரு பூவை மட்டும் வச்சுருக்காங்க. அந்த புகைப்படத்துக்கு ஒரு கேப் கொடுத்திருக்காங்க. வாழ்க்கையில் சின்ன விஷயங்கள் தான் நமக்கு பெரிய விஷயமா இருக்குன்னு சொல்லி அமெரிக்க நாவல் ஆசிரியரோட வரிகளை தன்னோட கேப்ஷனாகவும் போட்டிருக்காங்க தமன்னா.
விடாமுயற்சியோட போராடுறாரா ஜெய் ஆகாஷ். சினிமா திரையுலகத்துல நிறைய நடிகர்கள் விடாமுயற்சியோட போராடிட்டு இருக்காங்கன்னு தான் சொல்லணும். என்னதான் பட வாய்ப்புகளும் சரி, தான் நடிச்ச படங்கள் தோல்வியில போய் முடிஞ்சிருந்தாலும் கூட சரி, அதை வெற்றிகரமா மாத்தணும் அப்படிங்கிறதுக்காக நிறையவே உழைக்கவும் செய்யறாங்க. அதுல நடிகர் ஜெய் ஆகாஷும் ஒருத்தர். இப்போ இவர் அடுத்தபடியா தோல் கொடுத்தோடா அப்படின்ற திரைப்படத்துல நடிச்சுக்கிட்டு இருக்காரு. நான்கு இளைஞர்களோட கதையை பத்தினதுதான் இது. ஸோ நான்கு இளைஞர்கள் படிச்சு பட்டம் வாங்குறாங்க, வேலை கிடைக்காதனால அவங்களோட வழி எப்படி தவறா பயன்படுது அப்படிங்கறதா இந்த படத்தோட கதையும் கூட. ஜெய் ஆகாஷோட சேர்ந்து புதுமுகங்களும் இந்த படத்துல நடிக்கிறாங்க. ஸோ இந்த படமாவது தனக்கு கை கொடுக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில இருக்காரா ஜெய் ஆகாஷ். நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சிருப்பீங்க. இன்னும் அப்டேட்டடான நியூஸோட இதே நிகழ்ச்சியில உங்களை வந்து சந்திக்கிறேன். ஃபிலிம் நியூஸ் சொல்றதா ட்ரெண்டு, இந்த நிகழ்ச்சிக்கு இல்லவே இல்லை எண்டு. டில் தி நெக்ஸ்ட், பை பை, see you from அஞ்சலி. வெல்கம் டு த ஷோ, இது ஃபிலிம் நியூஸ் வித் மீ அஞ்சலி. ரிசல்ட்னா தேவை பாசு, ஃபிலிம் நியூஸ் சொல்றதா பாசு. சினிமா நட்சத்திரங்களை பத்தி ட்ரெண்டிங்கா இருக்க விஷயங்களை நான் சொல்ல போறேன் ஃபிலிம் நியூஸ்ல. வைரல் ஆகிட்டு வருது சிலம்பரசனோட சகோதரர் குரலரசனோட ஃபேமிலி போட்டோ. தமிழ் சினிமாவில் நீங்காத இடம் பிடிச்ச டைரக்டர், கதை, திரைக்கதை, வசனம் இதை எல்லாத்தையுமே ஓனா தன்னோட படங்களுக்கு எழுதக்கூடியவர். இவரோட மூத்த மகன் சிலம்பரசன் அண்ட் இளைய மகன் குரலரசன். சிலம்பரசன் தான் ஃபேமிலியில முதல்ல அப்படின்னாலும் கூட இப்போ குரலரசனுக்கு தான் கல்யாணம் நடந்திருந்துச்சு. ஸோ எப்படி முதல் பையனை விட்டு ரெண்டாவது பையனுக்கு கல்யாணம் பண்றீங்கன்னு கேட்டிருந்தாலும் கூட முதல் பையனுக்கு அவனோட விருப்பத்துக்கு ஏத்த மாதிரியே கல்யாணம் ஆகும்னு சொல்லி பதில் சொல்லியிருந்தாரு. இரண்டாவது மகனும் மதம் மாறி திருமணமும் செஞ்சுக்கிட்டாரு. இஸ்லாம் முறைப்படி இவங்களோட திருமணமும் நடந்திருந்துச்சு. ஸோ இப்போ ஃபேமிலி புகைப்படம் சோசியல் மீடியாவில் வெளியாகி பயங்கர வைரலாக போயிட்டு இருக்கு. இதுவரைக்கும் குரலரசனோட மனைவி யாருன்னே தெரியாத இருந்த ரசிகர்களுக்கு இப்போ இவங்களோட புகைப்படமும் வெளியாகி வைரலாகவும் போயிட்டு இருக்கு. ஸோ இந்த ஜோடிக்கு இப்போ ரசிகர்கள் வாழ்த்துக்களையும் சொல்லிட்டு வராங்க. பிரேக்கப் பண்ணிட்டாங்களாம் ஸ்ருதி ஹாசன். கமலோட மூத்த மகள் ஸ்ருதி ஹாசன் நடிப்பு, இசை ஆல்பம் இது எல்லாத்தையுமே ரெடி பண்ணுறதுல பயங்கர மும்முரமாக இருக்கக்கூடியவங்க. லண்டனில் மைக்கேல் அப்படிங்கிற காதலிச்சுக்கிட்டு ரெண்டு வருஷமாக இவங்க அவரோடவே தான் அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தாங்கன்னே சொல்லணும். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்தியா வந்திருந்த மைக்கேலை தன்னோட அப்பாவுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி அப்பாவும் காதலுக்கு சம்மதம் சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸ்ருதி ஹாசன். கூடிய சீக்கிரமே இவங்க ரெண்டு பேரும் திருமணம் செஞ்சுப்பாங்கன்னு நினச்சிட்டு இருந்த நேரத்தில் இப்போ ஸ்ருதி ஹாசன் பிரேக்கப் பண்ணியிருக்கதா ட்விட்டரில் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இவங்க சொல்லியிருக்க விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இருண்ட வாழ்க்கையில தான் ஒளி பிரகாசம் அடையும், என்னோட புதிய பாதை இனி ஆரம்பமாகியிருக்கு அப்படின்னு சொல்லி, அது மட்டும் இல்லாமல் மைக்கேலோட இவங்க ட்விட்டரில் அப்டேட் பண்ண புகைப்படங்கள் எல்லாத்தையுமே டெலீட்டும் பண்ணியிருக்காங்க. இதை பற்றி லண்டன் காதலனான மைக்கேல் கிட்ட கேட்டதுக்கு, எதிர்பாராத விதமாக எங்களோட பாதை இரு துருவங்களில் இருக்கு, ஸோ அதனால துரதிருஷ்டவசமாக நாங்கள் இப்போ இப்படி இருக்கோம், எப்படி இருந்தாலுமே அவங்க எங்களுக்கு சிறந்த தோழின்னு மைக்கேலும் சொல்லியிருக்காரு. ஸோ பிரேக்கப் ஆன ஸ்ருதி ஹாசன் இப்போ படங்களில் நடிக்கிறதுக்கு ஆயத்தமாக இருக்காங்க. தெலுங்கு தமிழ் படங்களில் இப்போ நடிக்கிறதுக்கும் கமிட் ஆகியிருக்காங்க. விஜய் சேதுபதியோட ஒரு படத்துலையும் நடிக்க இருக்காங்க ஸ்ருதி ஹாசன். நாடோடிகள் 2 படம் டிராப் ஆகிடுச்சாம். சசிகுமார் டைரக்ஷன்ல 2009 வருஷம் வெளியான திரைப்படம் நாடோடிகள். இந்த படம் ரசிகர்கள் மத்தியில நல்ல வரவேற்பையும் கொடுத்திருந்தது. படத்தோட பார்ட் 2லயும் சசிகுமாரே நடிச்சிருந்தாரு அண்ட் சமுத்திரகனி சிறப்பான தோற்றத்திலையும் நடிச்சிருந்தாரு. இவங்களோட சேர்ந்து அதுல்யா, ரவி, அஞ்சலி இவங்க எல்லாருமே நடிச்சிருந்தாங்க. படத்தோட ஷூட்டிங் எல்லாம் முடிஞ்சு படமும் ரெடி ஆயிடுச்சு, ஆனா இன்னும் ரிலீஸ் ஆகாமலே இருக்கு. இதுக்கிடையில நாடோடிகள் படத்தோட பார்ட் 2 டிராப் ஆகிட்டதா ஒரு சில தகவல்கள் வெளியாகிருக்கு. இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரியல. பட் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா தயாரிப்பாளர் இந்த படத்துக்காக ஒரு பைசா கூட கொடுக்காம இருந்தாராம். சமுத்திரகனியும் சசிகுமாருமே தான் ரெண்டு பேரும் ஷேர் பண்ணி படத்தையும் தயாரிச்சிருக்காங்க. ஆனா தயாரிப்பாளர் இந்த படத்துக்காக 2 கோடி ரூபாய் வெளியே கடன் வாங்கியிருக்கிறதாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்கு. இதுல ஏதோ ஒரு பிரச்சனைகள் போயிட்டு இருக்கிறதுனால நாடோடிகள் படத்தோட பார்ட் 2 டிராப் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்காம். எக்ஸ்பிரஷன் குயினுக்கு வாழ்த்துக்களை சொல்லிட்டு வராங்க ரசிகர்கள். தமிழ் சினிமாவில் எக்ஸ்பிரஷன் குயினாக இருந்துட்டு வரவங்க சமந்தா.
ஆரம்பத்துல ஸ்கூல் படிக்கும் போதே மாடலிங்ல இன்வால்வ் ஆகி அதுக்கப்புறமா மாஸ்கோவின் காவேரி அப்படின்ற திரைப்படத்து மூலமா நடிகையா அறிமுகமானாங்க. வினை தாண்டி வருவாயாவோட தெலுங்கு ரீமேக் படத்துல ஹீரோயினா நடிச்சிருந்தவங்க சமந்தா, த்ரிஷாவோட கேரக்டர்ல நடிச்சிருந்தாங்க. தேரி, மெர்சல் உள்ளிட்ட படங்கள்லயும் நடிச்சு டாப் ஹீரோயின்கள்ல ஒருத்தராவோ இருந்துட்டு இருக்காங்க. எக்ஸ்பிரஷன் குயின் அப்படின்னாலே ரசிகர்கள் எல்லாரையும் சொல்றது சமந்தாவதான். இவங்களுக்கு இப்ப ரீசெண்டா பர்த்டே போக எல்லாரும் சோசியல் மீடியாவில் வாழ்த்துக்களையும் சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. கராத்தேல கலக்கிறாராம் சூர்யாவோட மகன் தேவ். பிரபல தமிழ் சினிமா ஜோடி சூர்யா அண்ட் ஜோதிகா ரெண்டு பேரும் திருமணத்துக்கு முன்னாடி நிறைய படங்களை ஜோடி சேர்ந்து நடிச்சிருந்தாங்க. திருமணம் ஆனதுக்கு அப்புறம் இவங்க ரெண்டு பேரும் எப்படா ஜோடி சேர்ந்து நடிப்பாங்கன்னு சொல்லி ரெண்டு பேரோட ரசிகர்களும் ஆவலோட வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க இதுக்கு முன்னாடி நடித்த திரைப்படங்கள் எல்லாமே மெகா ஹிட். இப்போ ரெண்டு பேரும் வேற வேற தனித்தனி படங்கள்ல பிஸியா இருந்துட்டு வந்துட்டு இருக்காங்க. இவங்களோட மகன் அண்ட் மகள் ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ்ல அதிக இன்ட்ரெஸ்ட் இருக்கக்கூடியவங்களாவும் இருக்காங்க. மகளான தியா ஏற்கனவே பெண்கள் கிரிக்கெட் போட்டியில பங்கேற்றுக்கிட்டு மாநில அளவில் கோப்பைகளையும் வாங்கியிருந்தாங்க. கிரிக்கெட்ல பிரபலமா இருக்கக்கூடிய மித்தாலி ராஜ்கிட்டையும் இவங்க கோப்பையை வாங்கியிருந்தாங்கன்றது ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். அதே நேரத்தில் சூர்யாவோட மகன் தேவ் பார்த்தீங்கன்னா கராத்தேவில் பயங்கர பிரில்லியண்டாவும் இருக்காரு. ஸோ இவர் இப்போ ரீசெண்டாக கராத்தேயில் சாம்பியன்ஷிப்பையும் வாங்கியிருக்காரா, இந்த விஷயத்தும் இப்போ சோசியல் மீடியாவில் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. காதலரை அறிமுகம் செஞ்சு வச்சிருக்காங்க சிம்பு பட நாயகி. சிம்பு நடிச்சிருந்த சிலம்பாட்டம் திரைப்படத்துல ஜோடியா நடிச்சவங்க சனா கான். இந்த படங்கள் மட்டுமில்லாது பயணம் உள்ளிட்ட திரைப்படங்களையும் நடிச்சிருந்தாங்க. பாலிவுட் திரைக்கு போயிட்டு அங்கேயும் நிறைய படங்கள்ல நடிச்சிருந்தவங்க சனா கான். ஸோ தமிழ், இந்தி மட்டுமல்லாது மலையாளம், கன்னட மொழிகளையும் நடிச்சிருந்தாங்க. ரீசெண்டாக தன்னோட காதலரை இவங்க அறிமுகமும் செஞ்சு வச்சிருக்காங்க தன்னோட ட்விட்டர் பேஜில். ஸோ இவங்க பாலிவுட் டான்ஸ் மாஸ்டரான மெல்வின் நூயஸ் தான் காதலிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்களாம். இவங்களோட பிறந்த நாளை முன்னிட்டு தன்னோட காதலரை அறிமுகம் செஞ்சு வச்சிருக்காங்க ரசிகர்களுக்கு. ஸோ பாலிவுட்ல சிறந்த நடன மாஸ்டராக இருக்கக்கூடியவர் ஓனாவே ஒரு டான்ஸ் ஸ்கூலையும் வச்சு நடத்திக்கிட்டு இருக்காரு. ஸோ இவரை பார்த்து தான் காதலில் விழுந்ததாகவும் சொல்றாங்க. அதே நேரத்தில் என் வாழ்க்கையில் நான் சரியாக செஞ்ச ஒரே விஷயம் என்னோட இதயத்தை உன்கிட்ட கொடுத்தது தான் அப்படிங்கிற மாதிரி நிறைய வேர்டிங்ஸையும் போட்டு தன்னோட காதலையும் வெளிப்படுத்தியிருக்காங்க சனா கான். சர்ச்சையில் சிக்கியிருக்காரு ராம்கோபால் வர்மா. ராம்கோபால் வர்மாவுக்கு தெலுங்கு தேசத்துக்குள்ளே நுழைய விடுறதுக்கு அரசு நிறைய கட்டுப்பாடுகளை விதிச்சிருக்கா. இதுக்கான காரணம் இவர் என்டிஆரோட வாழ்க்கை வரலாறு திரைப்படத்தை அப்படியே உல்டாவாக மாற்றி எடுத்திருக்காருன்றது தான். ஸோ என்டிஆரை முழுக்க முழுக்க வில்லனாக அவரோட திரைக்கதையிலையும் காமிச்சிருக்காரு. இந்த படம் கூடிய சீக்கிரம் வெளியாகவும் இருக்குது. என்டிஆர் நிறைய தில்லுமுழுக்களை செஞ்சு அதுக்கு அடுத்தபடியாக தான் தெலுங்கு தேசத்தை கைப்பற்றிக்கிட்டாரு தன்னோட அரசியல்னால அப்படின்னு சொல்லி ஒரு படத்தை இயக்க, இதனால தெலுங்கு தேச கட்சிகள் இப்போ ராம்கோபால் வர்மா மேல பயங்கரமான கோபத்துல இருக்காங்க. படம் ரிலீஸ் ஆகக்கூடாதுன்னு ஒரு பக்கம் எல்லா கட்சிக்காரர்களும் சொல்ல, இன்னொரு பக்கம் படத்தை வெளியிட்டே தீருவேன்ற முடிவில் இருக்காரு ராம்கோபால் வர்மா. இவர் தெலுங்கானாவில் போயிட்டு ஒரு பத்திரிகை மீட்டையை வைக்கிறதுக்காக காத்துட்டு இருந்தாரு. பட் அங்கே இப்போ அரசியல் ரீதியான பிரச்சனைகள் போயிட்டு இருக்கிறதுனால பொதுக்கூட்டம் எதுவுமே நடக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி போலீஸ் தரப்புலையும் சொல்லியிருக்காங்க. அரசியல் கட்டுப்பாடுகளையும் அரசு கட்டுப்பாடுகளும் இருக்கிறதுனால ராம்கோபால் வர்மாவுக்கு இப்போ சர்ச்சைக்கு மேலே சர்ச்சையில் மாட்டிகிட்டு இருக்காரு. யோகி பாபுக்கு அம்மாவை நடிக்கிறவங்க இவங்க தானா. ஆரம்பத்தில் சின்ன சின்ன கதாபாத்திரங்களில் நடித்து தன்னோட விடாமுயற்சியால் இப்போ பெரிய காமெடி ஸ்டாராக மாறியிருக்கவர் தான் யோகி பாபு. இவர் கதையோட நாயகனாக நடிக்கிற திரைப்படங்கள் தர்மபிரபு அண்ட் கூர்கா உள்ளிட்ட திரைப்படங்கள். ஸோ இதில் தர்மபிரபு படத்தோட டீசர் வெளியாகி பயங்கர பரபரப்பாக போயிட்டு இருந்துச்சு. இன்னொரு பக்கம் இப்போ ரீசெண்டாக கூர்கா படத்தோட ட்ரெய்லரும் வெளியாகி செம்ம ட்ரெண்டிங்லேயும் போயிட்டுருக்கு. ஸோ இப்போ யோகி பாபுக்கு தர்மபிரபு திரைப்படத்தில் அம்மாவாக நடிக்கக்கூடிய கேரக்டர் யாரு அப்படிங்கிற தகவலும் வெளியாகிருக்கு. தர்மபிரபு திரைப்படத்தில் யோகி பாபுவோட சேர்ந்து ராதா ரவி, மனோபாலா இவங்க எல்லாரும் நடிக்கிறாங்க. அண்ட் யோகி பாபுக்கு அம்மா கேரக்டரில் ரேகா நடிக்கிறாங்களாம். 90களில் முக்கியமான கதாநாயகியாக வளம் வந்தவங்க ரேகா. இப்போ யோகி பாபுக்கு அம்மா கதாபாத்திரத்தில் இந்த திரைப்படத்தில் நடிச்சிருக்காங்க.